ஆப்கானின் முந்தைய அரசில் பங்கு வகித்தவர்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக தாலிபான் ஒடுக்குமுறையில் இறங்கும் என்று பலரும் எச்சரித்து வரும் நிலையில் நாட்டின் முதல் பெண் மற்றும் இளம் வயதில் மேயராக பதவி வகித்த சரிஃபா கஃபாரி தங்கள் குடும்பத்திற்கு யாரும் உதவ மாட்டார்கள் என்றும் தான் தனது கணவருடன் உட்கார்ந்திருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் அஷ்ரப் கனி தப்பித்து விட்டார், நான் எங்கே செல்வேன் என கேள்வி எழுப்பிய அவர் நான் தாலிபான்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். அந்நியர்களிடம் இருந்து நாட்டை விடுவித்து விட்டதாக தாலிபான் நேற்று தனது முதல் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தது. அந்த சந்திப்பின் போது பயங்கரவாதத்திற்கு நாட்டை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என கூறிய அதன் செய்தி தொடர்பாளர் முந்தைய அரசுக்கு உதவி செய்ததற்காக யாரையும் பழிவாங்க மாட்டோம், அனைவரையும் மன்னித்து விடுகிறோம் எனவும் தெரிவித்தது. மேலும் ஆப்கானில் ஐநா தொடர்ந்து தனது செயல்களில் ஈடுபடலாம் என்றும் பத்திரிகைகள் தொடர்ந்து சுதந்திரமாக இயங்கலாம் என்றும் அனுமதி அளித்த தாலிபான் பெண்கள் விவகாரத்தில் அவர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்குவோம், ஆனால் அது இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் கீழ் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்தது. 6 மாதங்களாக கொரோனா பாதிப்பு இல்லாமல் இருந்த நியூசிலாந்தில் நேற்று மீண்டும் பாதிப்பு பதிவானது. ஆக்லாந்து நகரத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டார். அவர் பல இடங்களுக்கு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நியூசிலாந்தில் 3 நாட்களுக்கு கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபர் சுற்றித் திரிந்த ஆக்லாந்து மற்றும் கோரமண்டல் நகரங்களில் 7 நாட்கள் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. துபாயில் சீனா ரகசிய சிறையை வைத்து உய்குர் முஸ்லிம்களை அடைத்து வருவதாக அந்நாட்டை சேர்ந்த 26 வயதான வியூஹ்வான் குற்றம் சாட்டியுள்ளார். சீன எதிர்ப்பாளர் ஒருவரை திருமணம் செய்ய விரும்பியதால் தன்னை சீன அதிகாரிகள் நாடு கடத்த முயற்சித்ததாகவும் அதிலிருந்து தப்பிக்க முயன்ற போது உய்குர் முஸ்லிம்கள் இருக்கும் சிறையில் அடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் 2019 நிறுவப்பட்ட சீக்கிய பேரரசின் முதல் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் சிலை நேற்று அடிப்படைவாதிகளால் சேதப்படுத்தப்பட்டது. இது அதன் மீது நடத்தப்படும் 3வது தாக்குதலாகும். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி ஹிந்து கோவில் தாக்கப்பட்டு 2 வாரங்கள் கூட முடியாத நிலையில் மகாராஜாவின் சிலை சேதப்படுத்தப்பட்டிருப்பது பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்கள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது என தெரிவித்தார். நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பு மட்டுமின்றி தனது அனைத்து அறிவிப்புகளையும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தாலிபான் வெளியிட்டு வருகிறது. அதன் செய்தி தொடர்பாளர் சபிதுல்லா முஜாஹித்திற்கு மட்டும் 287,000 ஃபாலோயர்ஸ் உள்ளனர். இந்த நிலையில் இவர்களின் சமூக வலைதள கணக்கு இன்னுமா முடக்கப்படாமல் உள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பலர் அமெரிக்க அதிபராக இருந்த டிரம்பின் கணக்கை முடக்கிய சமூக வலைதளங்கள் தாலிபான்களின் கணக்கு முடக்காமல் இருப்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அழுத்தம் அதிகரித்ததால் நேற்று தாலிபான்களின் கணக்குகளை ஃபேஸ்புக் முடக்கியது. ஆனாலும் ட்விட்டர் இன்னும் முடக்கவில்லை. சீனாவிடம் இருந்து 2,290 கோடி ரூபாயை கடனாக பெற இலங்கை ஒப்பந்தம் போட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, நிதி நிலைமையை சீர்படுத்துவது போன்றவைக்காக இலங்கை கேட்டதன் பேரில் இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தொடர்ந்து ஆதிக்கத்தை அதிகரித்து வரும் சீனா முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச், இந்த ஆண்டு ஏப்ரல் என 7,432 கோடி ரூபாயை கடனாக இலங்கைக்கு வழங்கியிருந்தது. சவுதி அரேபியாவில் குகை ஒன்றில் 1,000-க்கும் மேற்பட்ட எலும்புகள் கண்டறியப்பட்டுள்ளது. உம்ஜிர்சன் என்று அழைக்கப்படும் அக்குகை எரிமலை குழம்பால் உருவானதாகும். 1.5 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. அதில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்த போது இவை கிடைத்துள்ளன. ஆய்வு செய்ததில் 439 முதல் 6,839 வருடங்கள் வரை அவை பழமையானதாக இருக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா மருத்துவ உதவிகளை அளித்துள்ளது. அதன்படி முதல்கட்ட உதவியாக உயிர்காக்கும் கருவிகளை உள்ளடக்கிய 31 ஆம்புலன்ஸ்களையும் 20 டன் அளவிலான மருந்துகளையும் அனுப்பியுள்ளது. இது கடந்த மார்ச் மாதத்தில் பிரதமர் அங்கு சென்றிருந்த போது தருவதாக அறிவித்திருந்த உதவியாகும். அதை நேற்று வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய ஹை கமிஷனர் ஒப்படைத்தார். முன்னதாக ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் மூலம் 186 டன் மருத்துவ ஆக்சிஜனை கடந்த மாதம் இந்தியா அனுப்பியிருந்தது.
அமெரிக்கா, கனடா, துருக்கி, இத்தாலி போன்ற நாடுகளுடன் பிரான்சிலும் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக சதன்வார் பகுதியில் கிட்டத்தட்ட 12,350 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு காட்டுத்தீ பரவியுள்ளது. அதில் 3,500 ஏக்கர் காடு தற்போதே எரிந்து சாம்பலாகிவிட்டதாக அந்நாட்டு தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல செயின்ட் ட்ராபே, கேவலியர், லாக்ராய் வால்மர், கான்ஃபரான் போன்ற நகரங்களிலும் இது பரவியுள்ளது. இந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று வருவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று CCS எனப்படும் பாதுகாப்பிற்கான சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றனர். அவர்களுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ் சிங்லா, பிரதமருக்கான முதன்மை செயலர் மற்றும் கேபினெட் செயலர் பங்கேற்றனர். அப்போது அங்கிருக்கும் நிலவரம், செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தின் போது அங்கிருக்கும் இந்தியர்களை மீட்டு வருவது மட்டுமின்றி அங்கிருந்து இந்தியா வர விரும்பும் சீக்கியர்கள், இந்துக்கள் போன்ற சிறுபான்மையினருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்றும், இந்தியாவின் உதவியை கேட்கும் ஆப்கானியர்களுக்கும் அனைத்து உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விட பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.